அம்மா துணி தைக்கலையோ துணி? அதெல்லாம் தேச்சுதான்டா போட்டிருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி நீ சொல்ற, கிழிஞ்சது கிடையாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவடையில இருந்து பாடி வரைக்கும் கிளியாட்டி கிழிச்சு தேச்சு கொடுப்போம். துணி வைக்கலையோ துணி? இந்த வீட்டுல இருந்தா பாக்கி தரணும், குரல் கூட. அம்மா நிறுத்துமா, அம்மா நான் பிச்சு போட்டுருவே, நீ எங்களை பார்த்த பிச்சைக்கார மாதிரியே தெரியுது. ஆளுங்களை பாடுறா, எங்க புருஷ பக்கத்துல பிச்சைக்கு போயிருக்காரு. டேய் பிச்சைக்கார வீட்லயே பிச்சை வாங்கி தின்ன முத ஆளு நீ தான்டா. சரி சரி, உன் புருஷன் பழைய பாக்கி 3 ரூபா தரனே, அதை கொடு. அதுக்குதான் 6 இட்லி போட்டால சரியா போச்சு. டேய் இட்லி திருப்பி கொடுத்து காசை வாங்க. ஐயோ 2 இட்லி சாப்பிட்டே. சாப்பிட்டியா? சரி 4 இட்லி கொடுத்து 2 ரூபாய் வாங்கடா. இந்த மாதிரி 2 ரூபாய் நாங்க சாப்பிட மாட்டோம். பக்கத்து தெருல உன் புருஷன் எடுக்கிறான் பாரு பிச்சை, அது கூட எச்சதான். அந்த எச்சையை சாப்பிடுவோம், இந்த எச்சையை எவன் சாப்பிடுவான்? வாஸ்தவம் தான், இந்த நாய் எச்சிய நாயே சாப்பிடாது, அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? வாங்கி கட்டிக்க, நான் தான் குரலை குறுக்கி கூடுன்னு சொல்றேனே. அம்மா அப்படின்னு அம்மா, இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரங்களை சேர்ந்து ஒரு சத்தம் கொடுத்த மாதிரி கொடுக்குறியா? அண்ணே 3 இட்லி பாக்கி இருக்கனே. அப்படியா? ஆமா. சரி இந்த நாய் கிட்ட பாக்கி வசூல் பண்ண முடியும், இதான் மிச்சம். தள்ளு தள்ளு. சரியான பிச்சைக்காரன் நீ சும்மா சிரிக்க மாட்டடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன இவ ரேஞ்சில் நினைச்சு பாத்துருப்ப, சிரிச்சிருப்ப. ஒரு வேலைக்கு துப்பு இல்ல, இந்த சிரிப்பை மட்டும் சிரிச்சுப்படு. நாளும் கிழமையுமா என்ன தேச்சு குளிப்பாட்டத்துக்கு ஒரு ஆளு நீ வாங்கிட்டு வந்த வர அப்படி. ஐயா என்ன தாய்மா, என்ன ஒரு மாதிரி வாடை அடிக்குது? நல்ல எண்ணெய் வாங்கி தேய்க்கலான்னு தான் பார்த்தேன், அப்புறம் எண்ணெய் விக்கிற விலைக்கு அதையே வாங்குறதுன்னு. நேத்து மீன் வறுத்த எண்ணெய் மிச்சம் இருந்ததா, அத தடவுனேன். ஏன் நாறுதா? நாத்தமா, அருமையான வாசனை. இந்த வாசனைக்கு காற்று உள்ள தள்ளுனா எப்படி இருக்கும்? போகுது பாரு புத்தி, கைய தூக்கியா அடிச்சு தேய்க்காத. ஆமா தாய்மாக்கா, இரு யார கூப்பிடுறாங்க பாத்துட்டு வரேன். பாதியில விட்டுட்டு போறிய, திடீர்னு வயித்த வலிக்குதுங்கிறா, என்னன்னு பாருங்க. வயித்த வலிக்குதா? எங்க? என்ன 10 நாளாகும்மா குழந்தை பிறக்க? ராத்திரி என்ன சாப்பிட்ட? போண்டா வாங்கிட்டு வந்தாரு, ஒரு 7-8 சாப்பிட்டேன். 7-8 போண்டா சாப்பிட்டியா? அதான் வாய் பிடிச்சிருக்கு. நீ சுக்கு தண்ணி வச்சுக்கூடே, 10 நாள் கழிச்சு நானே வந்து பாக்குறேன். தண்ணிக்குள்ளேயே தண்ணி வச்சிருந்தது தாயம்மாவுக்கு தெரியாது. கோன் ஹே அந்தர், கர் மே கோன், அந்தர் கோன், யார் கோணி விக்கிறது? பாம்பே போலீஸ். போலீஸா? கோண அந்தர். என் பேர் அந்தர் இல்ல தாயம்மா. என்னங்க யாரோ ஒரு போலீஸ்கார் வந்து தெரியாத மாதிரி என்ன திட்டாரு? என்னடி இந்த கத்து? கோமணா எங்க வீட்டுக்காரரு என்ன தேச்சு குளிக்கிறாரு? பக்கடை எல்லாம் சுடுறது இல்லப்பா. ஏகே தொப்ப, என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே அடிக்க வர்ற, கை காலெல்லாம் தும் சுப்ரஹோ. தைரியம் இருந்தா தமிழ்ல பேசுடா. தங்கராசு யாரு? தங்கராசா எங்க பிள்ளைதான், பம்பாயில இருக்கான். அவன் தான் ஒரு மராத்தி பொண்ண கடத்திக்கிட்டு கராச்சிக்கு ஓடி போயிட்டான். ஏன் பிள்ள பொம்பளைய கடத்தினானா? ஏன் பிள்ளை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். நீங்க வேற தங்கராசு சொல்றீங்க. அடே மாட்டி, அமாவாசை யாரு? இவளோட புருஷ. தாயமா யாரு? இந்த ஆளு பொண்டாட்டி. தங்கராசு யாரு? ஏன் பிள்ளைதான். அவன் பொண்ணோட கராச்சிக்கு ஓடி போயிட்டான். ஐயோ, அந்த ஃப்ராடு, அந்த திருடன், அந்த கடத்தல்காரன், அந்த பொம்பளை பாக்கி. யார பாத்து
பொம்பளை பொறுக்கிங்கிற இது வரைக்கும் என்னத்தான் அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப போலீஸ்காரனே அடிச்சுட்டு அடிக்காம என் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றாளு? போலீஸ்க்கு அடிக்கிற தங்கராசே கண்டுபிடிச்சிட்டியா? தங்கராசா நீ தெலுங்குல பேசும்போதே நான் புரிஞ்சுகிட்டேன். அம்மா இது ஹிந்திமா? ஹிந்தியா? சரி சரி, இதெல்லாம் குடுத்துட்டு நீ போய் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு பலகாரம் பண்ணி வைக்கிறேன். ஓகே அம்மா. என்னது பானை? அப்பா என்ன மரம் இல்லையா? அது கிடக்கு விடு. கிழிஞ்சது கிழியாது வச்சது வைக்காதது. போனவன் கடையில கொடுத்து பாத்தீங்களா? மா எனக்கு ஒண்ணு கொடுங்க, தச்சு தர்றேன். அப்படி எல்லாம் தரமாட்டாங்கடா கோவிந்த்சாமி. சார் நீ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் இரு இரு இரு, நீங்க எல்லாம் போங்க போங்க, கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு. அடா நான் எதுக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுத்த ஒரு பையனையும் 500 ரூபாய் வாடகை கொடுத்து கடையும் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறேன், கடையை ஒரு அந்தஸ்தா நடத்தணுங்கிறக்காகத்தாடா? என்ன கேரகமோ, இந்த மாதிரி ஒரு எச்சக்கால புழப்பு உனக்கெல்லாம் தேவையாடா? காலையில இருந்து அலைகிறீங்க, யார் உங்களை சேர்ந்துனா? டா இதுல 1 ரூபாய் இருக்கு, 2 பேர் வயிறு நிறைய சாப்பிட்டுருங்க. அண்ணன் தர்றாரு வாங்கிடா. நம்ம இனத்துக்காரன்னு தர்றேன், இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இனிமே இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம். நீ எப்படி தள்ளுவீங்களா? முதலாளி ஏற குறைய அப்படித்தான இருப்பாங்க. கேள்ரா அம்மா. யாரு? அட கோயந்தசாமி, நீயா? கிழிஞ்ச துணி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அதான் ஊரே சொல்லுத, குடி கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணியா? இரு வர. அடேங்கப்பா ரொம்ப தாகமா? ஏப்பா கோயந்தசாமி, என்ன தொழில் எல்லாம் ஓடுது? இல்ல தொழில் எங்க ஓடுது, வண்டி ஓடுது. வண்டி வாங்கிருக்கியா? அந்த வண்டியில நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த வண்டிய சொல்றிய? வர வர நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுமா. ஏன்? ஒரு வீட்டுல கிழிஞ்ச துணியே இல்ல. இல்லையா? பட்டாதானே ஓடுறதே இல்லையா? ஒத்த துணி கட்டிட்டு வேலைக்கு போகுது நாயங்க. போற போக்க பார்த்தா இந்த ஊரு நமக்கு ஒத்து வராது போல இருக்கு. இந்த வண்டி ஒரு 25 ரூபாய்க்கு வித்துட்டு 25,000ஆ? அட காது கேக்காதா? 25,000ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவானா? 25 ரூபாய்க்கு விட்டு கடாசிட்டு நான் வெளியூர் கோடி போயலான்னு பாக்கறேன். ஏ கோயின்சாமி, அங்கராசு எப்பப்பா வந்த? நான் போய் வந்துட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா இந்த ரேஞ்சில என்ன பாத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமாப்பா? ஐயோ என்னாச்சு உங்க காலு? ஏய் எனக்கு கால் கை போயிடுச்சு பாத்தியா, இந்த பாரு எவ்வளவு நீளமா நல்லா இருக்குன்னு பாத்தியா? அது இருக்கட்டும், பெருசா ஒரு தைய கடை வச்சிருந்தீங்க, அது என்னாச்சு? நாளைக்கு நம்ம கடை ஓபனிங் வச்சிருக்கேன், விடுவி காலம் வந்தாச்சுப்பா. எனக்கு குஷ்பு மாதிரி குஷ்பு கட்டையே போய் ஏதாவது பழசு பட்டு இருக்கு வாங்கி போட்டு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. காஜா பையா அனுப்புடா, எல்லாம் ஒத்த எலும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. ஆமா போதுமண்ணே.
உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தெரியும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? இந்த பார், உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏதாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைக்க அனுப்பான். திருப்பிடுறா, போமா, அள்ளிட்டு போடா. மாமா, நான் தைச்சு தரேன். போ. ஏங்கா முனியாண்டிட்டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? பாம்பேட்டையில இருக்கு, இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டே கொடுத்தேன், பாவாடுதிக்கிற பேல ஜட்டி தேச்சுட்ட கேரங்க புடிச்சுமா. பாக்குறது பாரு காவிட்டி வாய. தங்கராசி, இங்க பாருப்பா, மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. எழுதி எழுதி எனக்கு கை வலிக்குதுப்பா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. நானும் அளவு சொல்லி சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மீதிய நீங்க பாத்துக்கோங்க. கோவா விட்டு போய் கூட்டி சொல்ல. என்ன வேணும்? துணி தைக்கணும். தெரியுமே இது ஷர்ட்டுக்குங்க, இது பேண்ட்க்கு. ஓ, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பாத்துக்கறேன், நான் பாத்துக்கறேன். முத முதல்ல நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கறேன். இல்ல, காபி டீ போன்விட்டா? உங்க இஷ்டம். ஏ பையா. ஐயா, கேவலா. ஏ டீ லேயோ. ஏ பையா, லடுக்கா லடுக்கி. டீ டீ. லடுக்க லடுக்கி. லடுக்கி லடுக்கி. கே கே கே. எடுத்துருமா? என்ன சார், அளவே எடுக்காம தேக்கறது உங்க ஸ்பெஷாலிட்டி? நாங்க ரொம்ப நாள் ஆசைய நிறைவேற்றப்பறேன். ஜஸ்ட் a minute, டோர க்ளோஸ் பண்ணிட்டா? பாம்பே கிட்டிட்டீங்களா? யா, குறிச்சுக்கோங்க. முத முதல்ல சர்வதேச லெவல்ல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு டிசைன் நான் என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். அட அட, அத உங்கள தவிர வேற யாரும் போடவே முடியாது. அப்புறம் எதுக்கு அதை தூக்கி தூர விட்டு வந்தீங்க? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் ட்ரெஸ்ஸே தேவையில்லைங்கறியா? ஐயோ கோவா, பாம்பே பாம்பே, உன்னை பத்தி புரிஞ்சுகிட்டப்பா. நோட் நோட். அந்த கையை கொஞ்சம் எப்படி வைங்க. இருங்க, நான் கட்டிக்க போறவளை மட்டும் தொட்டு அளவெடுப்பேன். ஆமா, தொட்டிட்டு அப்படியே திரும்புங்க. நெக் 14. Hip 28. Bottom. Stop it. காபி ஆயே. நாய் வந்துட்டான். குடுறா. காபி. எஸ் காபி. என்னங்க, அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு? தெரியல. அளவெடுக்க வந்த பொண்ணு இந்த பிரட்டு பிரட்டு என்னையா ஆகிறது? சாப்பிடுங்க. காஃபில சுகர் போடல. அதான் போதுமா? 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 இப்ப சாப்பிடுங்க, சரியா இருக்கும். என்னாச்சு? பத்தல லாரியில வந்துட்டு இருக்க, அதையும் அவுத்து விடுறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறம் வரட்டுங்களா? வாங்க வரேன். வாங்க. பாய். வாங்க. பாய். வாங்க. பாய். நீ எங்கட போற? ஏத்தி விட்டு வரேன். எதுக்குடா? கார்ல. அவங்களுக்கு கார்ல ஏறிக்க தெரியும், மூடிட்டு போய் காஜா எடுப்போம். வாங்க. ஓஹோ, வாங்க.
மிஸ்டர் பாம்பே, எஸ் கோவா, ஒரே நாள்ல வித்தின் ஒன் அவர்ல வரட்டுமா வரட்டுமான்னு சொல்ல வச்சிட்டியே, அது எப்படி? தட் இஸ் பாம்பே ஸ்டைல் கோவா. யா யா நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான். நல்ல அழகி என் பெண், நல்ல அழகி என் பெண். என்ன கவிதை, என்ன கவிதை, நீங்கள இருக்கீங்கள செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். கவிதையாடாது பின்ன காலையில 7:30 ரேடியோவில் பாடின பாட்டாது என்னென்ன? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என் பெண், நல்ல அழகி என் பெண். ஆமாண்ணா, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அந்த பாட்டாது, வேற எந்த பாட்டு நினைச்சே? கவிதை தெரியலனா என்ன மாதிரி கவிதை கேட்டு தெரிஞ்சுங்க சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் போன்ற பிஞ்சு உதடுகளே, பாட்டியில் இருக்கும் கடலை உருண்டையே, கட்டிச்சு திங்கும் நெய் முறுக்கே, காரி துப்புவோம் மூஞ்சிய நாய, இதெல்லாம் ஒரு கவிதையாடா? இந்த மாதிரி கவிதை பாடுறா உட்கார்ந்து பீப்பாயி, அது தலையில போய் அவுத்துடு படா. தங்கராசு, நீ பெரிய இடத்த டச் பண்ணிட்டு இருக்கிறமா, அது என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர். அப்படி ஒரு டேஞ்சர் பொசிஷன் வந்து வெய்ய எங்க நிலைமை. பட்டன் வச்சது வைக்காதது, கிழிஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது, கிழிஞ்சது கிடையாது. பட்டன் வச்சது வைக்காதது. அவங்களுக்கு என்ன தெரியும்? Come my darling. எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்தவ வேற இருக்கிறா, இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா, எந்த வேலையும் செய்ய மாட்டா, எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு தூங்குவா. என்ன காலங்கத்துல புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலைய போட்டு போய் சமையல், எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன அறிவுகட்ட முண்டோ, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும் நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத, தங்கச்சியா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீத்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவ்வளவு எத்தனை மாப்பிள்ள கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிள பாக்கல நினைச்சா அன்னைக்கே அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சது ஐயா. இவ்வளவு திட்டம் என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணன் மாப்பிள்ள ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டு தனியா பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணன், எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணன். இந்த நாசமா போனாங்க, இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு, பாஸ் தள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லர் அந்த ஆளு முடிச்சிடற? அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணும் வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோவிந்தாமனுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? என்ன தெரியும்? வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியே பாத்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய் தானே பொல்லாத நாய்க, அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. என் டார்லிங்க, யார் இப்படி கண்டகோளம் பண்ணி வச்சது?
இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டிவிட சொன்னது? நான் அப்ப கட்டினேன், அதே எடுத்து கட்டிடுச்சு. அதே எடுத்து கட்டிக்கிட்டு. ஆமா, இப்ப என்ன பண்ணுங்க? முதல்ல இது அவருங்க, இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாட்டி விட போறேன். என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரர் ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங், ஓ வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. கண்ணடிக்குமா? லெப்டா ரைட்டா? லெப்ட். வர்றதடே ரைட். ஆ, ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் செய்ய வந்துடும். சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ, ஒரு குட்டிக்காரன் அடிக்குமா? அது இவன் அடிப்பான். வேணா இந்த டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ சரி சரி, எனக்கு ஒரு இச்சுக்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு சொல்லுங்க. ரிமோட்ல கேட்க முடியாதா? பார்த்தா சொல்ல முடியும். பிளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே, கொடுங்க கொடுங்க. பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டியிருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா? சோசியல் பிரம்மானந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அவரு பெரிய மகானாச்சே. அவர் என்ன? இவரு அவரா? இவரு சாமி, வாங்க உட்காருங்க. உட்காருங்க சாமி. என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போலாம் வந்தீங்களா? இல்லனே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லாம வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும். அப்படியா? திருச்சியில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருக்க? என்ன கையா? இல்ல, 10 லட்சம். சாமி, எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது? கையே இல்லீங்க. அப்ப விட்டுரு. அது இல்லீங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாடியில் இருக்கிற அவங்க எங்க? மாச கடைசியில் பீடி கிளையில நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க. உங்க கைய அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? நட்சத்திர கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா? நான் அடிச்சு சொல்றேன். அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற. ஒரு பொய்யை வச்சிருக்கீங்க. தங்கராசத்தான் பாக்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா அடிச்சிட போறேன்னா, இல்ல இந்த நாய் தான் கடிச்சு வச்சிட போகுதா? அவர் இன்னைக்கு கடைக்கு வரலீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு 4-5 நாளைக்கு வர மாட்டான். என்னன்னு அவனுக்கு 240 ஜுரம். 240? ஆமா, ரெண்டு பேருக்கு. யாரா இருக்கு? அவனுக்கும் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு. இப்ப உடனே நான் அவரை பாக்கணுமே. இந்த பாருமா, உங்க காதல் விவகாரத்தை எல்லாம் கடையோட வச்சுக்கங்க. அவசரப்பட்டு நீ வீட்டுல போய் பார்த்தேன்னு வை, அப்ப ரெண்டு பேருமே சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இல்ல, நான் எப்படியாவது அவரை பார்த்தாகணும். பிளீஸ் அண்ணே, அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது நீங்கதான். என்ன சளி பிடிச்ச மாதிரி மூக்க மேல எங்கேயும் உறிஞ்சிட? ஃபீல் பண்றேன். நீ ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா போய் ஃபீல் பண்ணு. இந்த பாருமா, தங்கராசி நீ பாக்கணும், அவ்வளவுதானே? காதை கொடு. குடியா? குடிச்சிரியா? குடிச்சிரியா? என்னது வண்டி வருது நம்ம வீட்டுக்கு?
நீங்க பார்த்தா தெரியலீங்க. என்னது ஜடையா? ஜடை இல்லீங்க, வயித்த பார்த்தா தெரியலீங்க. புள்ளத்தாச்சி பொண்ணா? ஆமாங்க, பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்ங்க. இடையில வலி வந்துருச்சுங்க புள்ளைக்கு. பக்கத்துல மருத்துவச்சு வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டுங்க. இங்க தாயமா பாப்பாங்கன்னு உங்க வீட்டு சொன்னாங்க, கூட்டி வந்துருங்க. நீங்க பாப்பீங்க? அண்ணனா? அண்ணிங்கிறது தானுங்க, அண்ணா அண்ணிங்கிறானுங்க. பையனுக்கு மேல வந்துடு இல்லீங்க பாருங்க. இது காட்டுறா. அப்ப நான் உள்ள வரணுமா? இல்ல, நீ வெளியிலேயே நில்லு, மாட்டுக்கு துணையா. வா கண்ணு, வாங்க. என்ன இப்படி குதிக்கிற? அது சின்ன பிள்ளையிலிருந்தே ஸ்கிப்பிங் விளையாடி பழக்கம். அம்மா தாயி இப்படி குதிச்ச வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே ஏகிரிடும். எதுக்கு வயிற்று ஒரு கையை வச்சுட்டே போவா? தாயம்மா, இதெல்லாம் யாரும் உன் சொந்தக்காரங்களா? நம்ம சொந்தக்காரங்க இல்ல, பக்கத்து ஊரா. எந்த ஊருமா? பிறந்த ஊரு பொள்ளாச்சி, புருஷ ஊரு விருப்பாச்சு, ராவல்லா கண்காட்சி, இப்ப என் மக புள்ளத்தாச்சு, நாங்க இங்க வந்தாச்சு, நீங்க பாருங்காச்சு. தாயம்மா, வயத்தை தொட்டு பார்த்தா இது ஒரிஜினல் புள்ளத்தாச்சு மாதிரி தெரியல. அது எப்படி நீ இந்த ஒன்னேகால் கண்ணை வச்சுட்டு கரெக்டா கண்டுபிடிச்ச? வயறு பஞ்சு மாதிரி இருக்க. அது ஒண்ணு இல்ல, முதலிரவன்னைக்கு பொண்ணு மாப்பிளையும் பாலும் பழத்துக்கு பதிலா பஞ்சு முட்டை அள்ளி தின்னுட்டாங்க, பஞ்சு மெத்திலேயே படுத்திருந்தாங்க. அதான் புள்ளை உள்ள பஞ்சு மாதிரி இருக்கு. உன் புருஷன் என்ன வேலைமா பாக்குறாரு? டெய்லர் வேலைதான். துணிக்கு காஜா எடுக்க மறந்தாலும் என்ன தாஜா பணமா இருக்கவே மாட்டாரு இல்லீங்க. ஐயோ, அது ஒரு பேச்சுக்கு. இப்ப உன் புருஷன் எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கன்னா எங்க ஊர் வழக்குப்படி பொம்பளைக்கு நெஞ்சுக்குள்ள புருஷன் வச்சுக்குவாங்க. அப்படியா? உங்க புருஷன் என்ன வேலை செய்யறாரு? அத ஏன் கேக்குறீங்க? ஏன்? அவரு துபாயில வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. என்ன வேலை? எண்ணெய் கிணத்துல வேலை பாத்துட்டு இருந்தாருங்க. ஒரு நாள் எட்டி பார்க்கும் போது குப்புற விழுந்து செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாரா? அப்புறம் பொட்டு பூ எல்லாம் வச்சிருக்கேன். அவன் போறான் பொச கேட்டவன். அவனுக்காக என் பூவையும் பொட்டையும் எடுத்துக்க முடியுமா? என் அழகுக்கும் அந்தஸ்துக்கு நான் இப்படியேதான் சாகர வரைக்கும் இருப்பேன். என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி சரி, அப்படியே இருக்கட்டும். எங்கம்மா? இல்லையே, இது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க ரெண்டு நாள் கழிச்சே வாங்க. ஐயோ, என்னங்க நீங்க காரியத்தையே கெடுத்துருவீங்க போல இருக்கே. அவங்க பாவம் புள்ள பத்துக்கு வந்திருக்காங்க, ரெண்டு நாள் தங்கிட்டு போட்டோம். ரெண்டு நாள் தங்கிட்டு சொல்றியா? சரி, இருக்குதா? பாபா பாமா. அம்மா, மகனே எங்க போற? காய்ச்சலோட இருமிக்கிட்டு இருக்கிற படு. அப்பா, எனக்கு உடம்பெல்லாம் இப்ப நல்லா வைப்பச்சு. இப்ப புதுசா வந்திருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு இடம் வசதியா இருக்குன்னு பாத்து வரேன். அதெல்லாம் அம்மா பாத்துக்குவா, நீ நகர கூடாது. அப்பா பாத்து வர, அப்புறமா ஒரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உடம்பு நல்லா இல்ல. என்னங்க யாருமா நீ? எழுத கடை முனியாண்டி இல்ல? அடச்சி, அந்த கொட்டாய் வாயில போய் முனியாண்டி சனியாண்டின்னு பட்ட பேர் வச்சு சொல்றேன். நீ அவனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி என்ன ஜாக்கெட் ஒண்ணு தைக்கணும். ஐயோ, நாய் சவகாசம் சேலை கிளிக்குங்கிற மாதிரி உங்க அண்ணன் சவகாசம் நமக்கு ஒத்து வராது. ஜாக்கெட் எல்லாம் ஒன்னகட்டே போய் தச்சுக்க. இவ்வளவு நாள் எங்க அண்ணன் கையால ஜாக்கெட் தச்சு போட்டு எனக்கு கல்யாணமே நடக்கலீங்க. அவன் தச்சதுனால உனக்கு கல்யாணம் ஆகாம போகல. அவன் கூட தங்கச்சியா பிறந்த பாரு, அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம போச்சு. எங்க பொண்ணு பாக்க வர்றதுக்கு முன்னாடிதான் அவனை பாத்துறாங்களே, எங்க பொண்ணுக்கு அவன மாதிரியே வாய் கொட்டாய் மாதிரி இருக்குமோ திரும்பி போயிடுறானுங்க. இந்த பாரு, உங்க சவகாசமே வேணா எடுத்துட்டு போயிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ நீங்க தச்சு கொடுத்து அந்த கைராசினால என் கல்யாணம் நடக்கட்டும். இந்த பிடிவாதம் எல்லாம் பிடிக்காது. போமா போமா. இருமா, என்ன நீங்க? என்னடா ஊர்ல உள்ள பொண்ண பூரா பார்த்தா யாருக்குமே மச்சம் இல்ல. சோசியல் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு முதுகுல மச்சம் இருந்தா? ஆட போடா, இந்த கொட்டாய் வாயின் தங்கச்சிக்கு எல்லாம் மச்சம் இருக்க போகுதா? ஐயோ, யாருக்கு எங்க இருக்குன்னு சொல்ல முடியாதுன்ன. இப்ப என்னங்கிற நீ? இந்த துணியை வாங்கி நீங்களே தச்சிருங்க. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தங்கராசி இல்லையாடா? தங்கராசி இருக்கு. அவன் தானே ஜாக்கெட்டை லோ ஆங்கிள் கட் பண்ணுவான். வேண்டவே வேண்டாம், நான் அளவு எடுத்துறேன். குத்து மதிப்பா நீங்க தச்சிருங்க. அப்படிங்கிற புடி வெட்ட முடியாது, துணி இல்லடா. அடிச்சிருங்க, அடிச்சிருங்க. நீங்க தச்சு வைங்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். ஒரு ஓரம் உட்கார சொல்லு. எங்க உட்கார வைக்கிறது? இந்த நாய் அடிச்சு துரத்து. இது என்ன பண்ணுது? காலையில இருந்து நூல் கோக்குறான். கண்ணு தெரியாத கூட்டு நாய் அடிச்சு துரத்துறா. எந்திரா, கண்ணு தெரியாத போறானா? வா கண்ணு, வா உட்காரு.
மொதோ மொதோன்னு நான் கட் பண்ணி தச்ச ஜாக்கெட்டு பிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். பாத்துக்கங்க. அடச்சே, நான் அதை கேக்கலமா. பேக் பேக், என் எதிர்காலமே அங்கதான் இருக்கு. ரோலிங். எல்லாருமே எப்படி பேச மாதிரி எப்படி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும். எல்லாம் பொண்ணுக்கு இவங்க நகனிட்டு எவ்வளவு போடுவாங்க, சீர்வரிசை என்ன செய்வாங்க அப்படிங்கறத கட் அண்ட் ரைட்ட பேசிடணும். எல்லாம் ஏன்னா உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? என் தங்கச்சிக்குன்னு ஒரு பைசா சீர் நான் செய்ய மாட்டேன். என் தங்கச்சியை கொடுப்பேன், அதுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு என்ன தர்றான்னு கேட்டு சொல்லு. என்ன குப்புனு வெத்துருச்சு, மின்னல் மாதிரி பழிர் நடிச்சுட்டா. சும்மா இருக்கண்ணே, மாப்பிள்ளை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 28,750 ரூபாய் பணமும் 2 ஏக்கர் காடும் வேணும். எனக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க அப்பா எனக்கு கொடுத்த 2 ஏக்கரை காடு, இதெல்லாம் கரெக்டா கேக்குறாரு. நீ சொல்லிட்டியா? என்ன நல்லா சொல்லு. என்ன அப்புறம் அவன் கரெக்டா கேப்பான்? எல்லாம் வச்சத்தோட மகிமை என்ன? போனா போது கொடுத்துருங்க. எதுக்கு கல்யாண செலவுக்கு ஒரு 5,000 ரூபாய் வச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கலாமான்னு கேளு. என்ன நீங்க தான் கோடிஸ்வரன் அனுப்புறீங்கல்ல, உங்க ரேஞ்சுக்கு இதை கேட்கலாமா? கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கல்யாணத்தன்னைக்கு ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்கூடாதுன்னு. எதுக்கு ஒரு 2,500 ரூபாய் கேளு. பொண்ணு முஞ்சி ஒரு தடவை பார்த்து சொல்லுங்க. நாடகம் எல்லாம் கண்டேன் நாடும் வெளியிலே, நாடகம் எல்லாம் கண்டேன் நல்லபடியா நல்ல காரியம் நடக்கணும். வாங்க. யார் பேருக்கு அர்ச்சன? 2 பேருக்கும் பண்ணுங்க. சரி. ஓம்சாமி கண்ணம்மா. சரி. மச்சமுள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா நீ இருக்க வேண்டிய இடமே வேறேன்னு சொன்னானே, அது இந்த இடம் தானா? மாமியார் இல்லாத பொண்ணா பார்த்து கட்டின, கடைசியில மாமியார் வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டானுங்களே. இப்ப மட்டும் அந்த ஜோசி என் கையில கிடைச்சா குழந்தாய் கரடி பரதேசி நாய, நீ இங்கே இருக்க? கோபப்படாதே குழந்தாய், விதி யாரும் விளையாடும், எப்போது விளையாடும், எப்படி விளையாடும் என்பது யாருக்குமே தெரியாது. விதி இனிமே விளையாடாதரா, இனிமே நான் உங்ககிட்ட விளையாட போறேன். நீ எப்படி இங்க வந்த? ஜனங்களுக்கு மத்தியில மூக்குல லிங்கம் வரவழைக்கதா சொன்னேன். வந்துதா முக்கி முக்கி பார்த்தேன், வரலையே. முக்குனா லிங்கம் வராதரா, வேற வரும். இப்ப வருது பாரு, லிங்கம் வந்துச்சா? வந்தது. வேற என்ன வந்தது? ரத்தம். மூக்குல இருந்து ரத்தம் தான் வரும். லிங்க சிங்கம் எல்லாம் மூக்குல இருந்து வராது, முதுமலை காட்டுக்குள்ள இருந்து தான் வரும். சாமியார் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியாடா.